காய்ஸ் வெல்கம் டு ஷோ இன்ஃபோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தமிழகத்தில் காவிரி கரையில் சோழ நாட்டில் சிவபெருமானிற்கு மிக பிரம்மாண்டமான கோவில்கள் அமைக்கப்பட் இருக்குங்க அப்படிப்பட்ட பசுமை மாறாத சோழ வள தேசத்தில் அமைந்த அதிசயமான கோவில் தாங்க தே பெருமா நல்லூர் நாயகி உடனுரை விஸ்வநாத சுவாமி கோவிலுங்க பிரளய காலம் வந்தபோது உலகமெங்கும் நீர் நீரில் அழிஞ்சது அழிஞ்சு அழிஞ்சு போனதாமங்க தண்ணீர் சூழாமல் நிலைத்து நின்றதாமாங்க இதனை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரம்மன் விபரம் அறிந்து விநாயகரை நோக்கி தியானித்தாராமாங்க விநாயகரும் அவர் முன் தோன்றி இத்தலம் மிகவும் புனிதமானது இங்கே ஈசன் எழுந்தருள உள்ளார் இங்கே நானும் அம்மையப்பனும் எழுந்தருள போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாமாங்க மேலும் மறுபிறவி இல்லாத புனிதரால் மட்டுமே இத்தல இறைவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பின் பிரம்மன் நீரால் மூழ்காத இத்திரு பின் பிரம்மன் நீரால் மூழ்காத இத்திருக்கோவிலுக்கு வந்தங்களாமாங்க இங்கே சிவபெருமான் ஜோதிலிங்கமாக காட்சி கொடுத்தாராமாங்க விநாயகரும் அஷ்டதிக் பாலகர்களின் கபாலங்களை ஒட்டியானமாக மாற்றி இடுப்பில் அணிந்து மனிதர்களைப் போல் கண்கள் நீண்ட கை விரல்கள் கால்கள் கால் விரல்கள் கொண்டு கபால விநாயகர் ரூபத்தில் காட்சியளித்தாராமங்க அம்பிகை பிரளயத்தில் அழிந்த வேதங்களை உபதேசிக்கும் வண்ணம் வேதாந்த நாயகியாக காட்சி தந்ததா புராணம் சொல்லுதுங்க மகரந்த முனிவருக்கு அகத்தியர் அளித்த சாபம் போக்கிய தலம்னு இதை சொல்கிறாங்க சனி பகவானை பைரவர் அழித்து பின் மீண்டும் சாந்த பைரவராக மாற்றி அருள் புரிந்த தளம்னும் இதை சொல்கிறாங்க ஒவ்வொரு சூரிய கிரகணத்தின் போதும் நாக தல வில்வ மரத்திலிருந்து வில்வத்தை கொய்து சென்று இறைவனுக்கு அர்ப்பணித்து பூஜிக்கும் திருத்தலம்னு சொல்கிறாங்க தினமும் சூரியன் தன் கதிர்களை கொண்டு விஸ்வநாதரை பூஜிக்கும் திருத்தலனும் இதை சொல்கிறாங்க நவராத்திரி காலத்தில் திருமால் சீர்கொடுத்து தனது தங்கையான அம்பிகையையும் மைத்துனரான மைத்துனரான ஈசனையும் அருகில் உள்ள தனது கோவிலுக்கு அழைத்து செல்லும் திருத்தலனும் இதை சொல்கிறாங்க மறுபிறவி என்பதையே இல்லாமல் ஆக்கும் ஒரே ஒரு திருத்தலம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க மாணிக்கவாசகர் பாடலில் இந்த திருத்தலத்தை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்காருங்க சிவபதம் அடைய விரும்புவோர் இத்தலத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் அப்படின்னு அவர் அவரோட பாடலில் சொல்லியிருக்காருங்க எவர் ஒருவர் மறுபிறவி இல்லாத புனிதரோ அவர்களால் மட்டுமே இத்தல இறைவனை தரிசிக்க இயலும் என்பது உண்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவருமே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தே நல்லூர் சென்று விஸ்வநாதரையும் வேதாந்த நாயகியும் தரிசித்து மறுபிறவியற்று நட்கதி பெறணும் அப்படின்னு நான் படித்ததை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுங்க என்னங்க இந்த கோவிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்